இட்லிப்பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் கருப்புளுந்து, 20 வரமிளகா, 10 பூண்டு பல், 50 கிராம் எள்ளு, ஒரு துண்டு பெருங்காயம், 1 கப் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் சிறிதளவு. இட்லி படிக்க என்னென்ன பொருட்கள் வருங்களான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து எள்ளை வறுத்தரலாம். எள்ளை வந்து நல்லா வெடிச்சு வருது. இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பை அதில் போட்டு வறுத்தரலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். செவந்து வருதா? நல்லா செவந்து வந்துருச்சு. இப்ப இத வந்து பாத்திரத்துல மாத்திரலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். இதுல வந்து இந்த பெருங்காயத்தை அதில் போடுறேன். அது நல்லா வறுபடணும், பொரிஞ்சு வரும். பெருங்காயத்தூள் போடுறத வந்து பெருங்காய கட்டி போட்டாதான் நல்லா இருக்கும், வாசமா இருக்கும். இட்லி பொடி பாருங்க, நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. அதை நான் இந்த உளுந்தோட சேர்த்து போட்டுக்கிறேன். அடுத்தது வரமிளகாவை போடுறேன். வரமிளகா வறுத்துருச்சு, அதோட இந்த கருவேப்பிலையும் நம்ம அது கூட சேர்த்து போட்டுக்கணும். கருவேப்பிலை வந்து உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கும் முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் எப்பவும் வந்து இட்லி பிடிச்சிருக்கோம்னா இந்த கருவேப்பிலையும் சேர்த்து தான் போட்டு திருப்போம். இப்போ நல்லா வறுத்து வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச எல்லா பொருட்களும் ஆறட்டும். ஃபஸ்ட்டு ஜாரில் உளுந்தம்பருப்பையும் பெருங்காய கட்டியையும் போட்டு அரைச்சிடலாம். இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடியில் இந்த வரமிளகாவையும் கருவேப்பிலையையும் சேர்த்துடலாம். இதை மறுபடியும் அரைச்சிடலாம். வரமிளகாவும் கருவேப்பிலையும் அரைஞ்சிருச்சு. இப்போ இதோட நம்ம இந்த பூண்டையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. மறுபடியும் இதை அரைச்சிடலாம். கடைசியாக நம்ம இந்த எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் தனித்தனியாக தான் அரைப்பேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.